ஐயோ, இந்த மாதிரி தடுப்பு போட்டு வைக்காதீங்க. எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், இதை வெளியே எடுக்க ஒரு தடவை பெரிய பாடாக இருக்குது எனக்கு. எனக்கு தெரியும் அந்த நீலா தான் உள்ளே வச்சு பூட்டியிருப்பான்னு. அவரோட ஹாப்பியை மட்டும் உள்ளே வச்சு பூட்டினா போதாதா ஷாடோ? நீ ஜாலியாக வெளியவே இரு ஷாடோ. ஆடா, இந்த சைடு ஏதோ புதுசாக கடை இருக்குதே. ஏய், இந்த ஆண்டியை கூட எனக்கு தெரியுமே, இங்கே என்ன கடை போட்டிருக்காங்க? சாரி ஷாடோ, ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன். ஆடா, இன்ஜெக்ஷன் வச்சுருக்காங்க, ஸ்லைம் எல்லாம் நிறையா இருக்குதே. இருங்க, நான் போய் நிலாவை கூப்பிட்டு வரேன். நீங்கள் கீர்த்தி அம்மா தானே? ஆமாப்பா, இது இன்ஜெக்ஷன் ஸ்லைம், இதை வச்சு நீங்கள் ட்ரா பண்ணலாம். என்னது, இதை வச்சு ட்ரா பண்ணணுமா? எனக்கு தான் ட்ரா பண்ணுறதுக்கு தெரியாதே. ஏ இருங்க, நான் போய் நிலாவை கூப்பிட்டு வரேன், அவள் சூப்பராக வரைவா. ஆனால் இங்கே தான் இருக்கியா? அவன் சைக்கிளை மட்டும் வெளியே எடுத்து கொடுத்துருக்கான், இதையும் எடுத்து கொடுக்கலாம்ல. சரி, ஆனால் செல்ஃபிஷாக இருக்கான், செல்ஃபி சூர்யா. ஏ நிலா, ஒரு நிமிஷம் இங்கே வந்து பாருன். கீர்த்தி அம்மா வந்துட்டு ஏதோ கடைலாம் போட்டிருக்காங்க, ஸ்லைம் எல்லாம் நிறைய வச்சிருப்பாங்கடி. என்னது, கீர்த்தி அம்மா கடை போட்டிருக்காங்களா? என்கிட்ட அவன் சொல்லவே இல்லையே. இரு வாரேன் பார்ப்போம். ஆமாம், நீ ரொம்ப பெரிய மனுஷன், எல்லாத்தையும் ஒன்று சொல்லிட்டு தான் செய்யணும். மக்கோ, இங்கே பாருனா இவ்வளோ ஸ்லைம் எல்லாம் இருக்குன்னு, கலர் கலராக இருக்குல்ல? ஆமாம் ஆண்டி, இங்கே ஸ்லைம் இருக்குது, இன்ஜெக்ஷன் இருக்குது, அன்சிட் பில்லர்லாம் வச்சுருக்கீங்க, பிளேட் இருக்குது, இதெல்லாம் வச்சு என்ன ஆண்டி பண்ணணும்? இதான் ப்ளே பண்ணுறதா என்ன? எனக்கு ஒன்றும் புரியலையே, கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்களேன். ஐயோ, சாண்டா கிளாஸ் ஸ்லைமு, பட்டர்ஃப்ளை ஸ்லைமு, ஐயோ பொம்மை ஸ்லைமெல்லாம் இருக்குது. ஏ, ஜெல்லி ஸ்லைம்லாம் வச்சுருக்கீங்க, ஜெல்லி ஸ்லைம் எப்படி இதுக்குள்ளே போட்டால் வரும்? ஏ நிலா, எதில் போட்டு விளாடணும் உனக்கு தெரியுமா? ஆண்டி நீங்களே டீட்டெயிலாக சொல்லுங்கள். நிறைய இன்ஜெக்ஷன் இருக்குதுல்ல, அதில் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஸ்லைமை ஃபில் பண்ணி அந்த பிளேட்டில் வந்து எதாவது ட்ராப் பண்ணணும். உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அதெல்லாம் நீங்கள் வரைஞ்சி பார்க்கலாம். அம்மா, அண்ணாச்சி கடையில் சொல்லிட்டேம்மா, ஒரு பாக்ஸ் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அட கீர்த்தி, பாத்தியா கடை போட்டிருக்காங்க அம்மா, என்கிட்ட சொல்லவே இல்லை. ஏ அப்படிலாம் இல்லை நிலா, சரி நம்ம ப்ளே பண்ணலாமா? எனக்குமே ஆசையாக இருக்குது, நான் கேட்டால் அம்மா தரமாட்டாங்க, நீ கேளேன். ஏ அதெல்லாம் பரவாயில்ல, நீயே கேள், அமௌண்ட் கூட நான் பே பண்ணிடுறேன். அம்மா, இந்த கேமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்களும் விளையாடணும் சொல்கிறாங்கம்மா, நீங்கள் ஸ்லைம் கொடுங்கல, நான் உங்களுக்கு எப்படி விளையாடணும்னு சொல்லித்தரேன். ஏ இருப்பா, ஃபஸ்ட் என்னென்ன ஸ்லைம் இருக்குன்னு பார்த்துக்கலாம். இது ப்ளூ கலர் ஜெல்லி ஸ்லைம், நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது நல்லா இருக்குதே, இது மட் ஸ்லைம் தானே, ஐயோ பொம்மை படம் போட்டது சூப்பராக இருக்குது, இதை வச்சு எடுத்துக்கலாமா? இந்த ஸ்லைம் ஒன்று இருக்கட்டும், பட்டர்ஃப்ளைவும் நல்லா இருக்கு, இது சாண்டா கிளாஸு, நெக்ஸ்ட்டு சாண்டா கிளாஸ் இருக்கார் எல்லோ கலரில். ஏ நிலா, என் சைடு பாரு, இங்கேயும் ஒரு பிங்க் கலர் இருக்குது, அது நல்லா டார்க் பிங்க்காக இருக்குது பாரு, சூப்பராக இருக்குல்ல இது. இந்த கலர் வேணுமா? நல்லா கிளியராக இருக்குது பாரு. ஆனால் உள்ள அங்கங்கே சமைக்க கொடுத்துருக்காங்களோ. சரி ஓகே, இப்போ வந்துட்டு இதுவே போட்டு ஃபில் பண்ணலாமா? ஆனால் எனக்கு எல்லோ கலரில் தான் நான் வரைவேன், ஆனால் இதை ஃபில் பண்ணி பார்ப்போம், ஃபில் பண்ணால் எனக்கு ரொம்ப பிடிக்குமே, கொஞ்சமாக எடுத்து ஃபில் பண்ணிக்கணுமா? எப்படி பண்ணணும்? ஏ நிலா வெயிட் பண்ண, நான் எப்படி ப்ளே பண்ணணும் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு ஸ்லைம் கொஞ்சம் எடுத்தாச்சு, நெக்ஸ்ட்டு இன்ஜெக்ஷன் எடுத்துகிட்டு இதை புல் பண்ணி வெளியே எடுத்துக்கலாம். அப்புறமா எடுத்து வச்சிருந்தோம்ல அந்த ஸ்லைமை வந்துட்டு இந்த இன்ஜெக்ஷனுக்குள்ள போடலாம். ஒல்லியாக உருட்டி போட்டாலும் போகாது, அதை அப்படியே தள்ளி விட்டாலும் போகும் போலயே. சரி ஓகே, ட்ரை பண்ணோம், ரொம்ப ஸ்லைம் இருக்கிறதுனால போக மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். ஏ கீர்த்தி, எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்க? அப்படியே புஷ் பண்ணு, போயிட்டே தான் இருக்கும் அந்த வாட்டுக்கு, அப்படியே தள்ளு தள்ளு போகும் போகும். ஏ லே லோ ஆயிலசா, ஏ லே லோ ஆயிலசா, போ 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 போ, பெருச்சு பெருச்சு பெருச்சு. ஓகே, இப்போ வந்து புஷ் பண்ணி இது மாட்டியாச்சு, நெக்ஸ்ட் ஒரு பிளேட் எடுத்து ட்ரா பண்ணலாமா? இதுங்க இந்த பிளேட்லேயே நான் வரைஞ்சி காட்டுறேன். ஏ ஃபஸ்ட்டு நான் பண்ணிட்டுமா? எனக்கு அவ்வளோவா சரியாக வராது, இருந்தாலும் ட்ரை பண்ணுறேப்பா. ஒரு ஸ்டார் வரைய போகிறேன் நான். ஓ மை காட், இதை புஷ் பண்ண உங்களை ரொம்ப டைட்டாக இருக்குதே. ஓகே வரைகிறேன், ஒரு லைன் வரைகிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சே, இது கட்டாகவும் மாட்டிக்குது. ஓகே இப்போ வரைஞ்சிடலாம், ஸ்டாருக்கு இந்த மாதிரி லைட்டாக ட்ரையாங்கிள் போட்டாச்சு, நெக்ஸ்ட்டு க்ராஸ் லைன் போட்டாச்சு, அப்புறம் ஒரு ஸ்ட்ரைட்டாக ஹரிசான்டல் லைன் போட்டுருவோம், அப்புறம் ஒரு க்ராஸ் லைன், அவ்வளோதான், ஸ்டார் கம்ப்ளீட். ஏய் நான் ட்ரா பண்ணிட்டேன்ப்பா, எனக்கு தெரிஞ்சு ஸ்டார் தான்ப்பா வரைஞ்சிருக்கேன் இன்றைக்கி. ஐய் கீர்த்தி, சூப்பராக வரைஞ்சி, நல்லா தான்ப்பா இருக்குது இதுவும். ஓகே நெக்ஸ்ட் நான் வரையட்டுமா? எனக்கு இந்த எல்லோ கலர் ஸ்லைம் தான் வேணும்ப்பா. எல்லோ கலரில் நான் என்ன வரைய போகிறேன், சன் வரையவா? இல்லை இல்லை இல்லை, நான் ஒரு வீடு வரைய போகிறேன். ஓகே இப்போ இந்த எல்லோ கலர் எடுத்துருக்கேன், இது நல்லா டார்க்காக தெரியுது, இதில் வந்து கொஞ்சமாக ஸ்லைம் எடுத்து உருட்டியெல்லாம் என்னால் வைக்க முடியாது, அப்படியே உள்ளே திணிச்சாலே போகும் நல்லா. ஏய் உள்ள போ உள்ள போ உள்ள போ, அவ்வளோதான், இப்படி திணிச்சாலே உள்ளே போயிரு. பார்த்தியா ஸ்டார்லாம் இருக்குது, புஷ் பண்ணும்போது மாட்டிக்குமோ? போகும்னு நினைக்கிறேன். ஓகே ட்ரை பண்ணுவோம். அட ஸ்லைம் பத்தலையோ, போட்டால் கரெக்டாக தான் இருக்குமோ? சரி எக்ஸ்ட்ராவே போடுவோம் நம்ம எதுக்கும். பார்த்தீங்களா, மருந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டேன், யாருக்கு ஊசி போட போகிறேன்? சூர்யாவுக்கு தான் நறுக்கு நறுக்கு ஊசி போட போகிறேன். ஊசினாலே பயந்து தெரிகிற கேஸு, இன்ஜெக்ஷன் வச்சு நல்லா விளாண்டுட்டு இருக்கு பாறேன். சரி சரி ஓகே, இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஏ இதே மாதிரி இன்ஜெக்ஷனில் பலூன் வந்து ஃபில் ஏர் ஃபில் பண்ணுற மாதிரி நேற்று ரியா வாங்கிட்டு வந்தப்பா, ஆனால் சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. இந்த கேம் கூட சூப்பராக இருக்குது. ஓகே இப்போ நான் வீட்டுக்கு மேலே இருக்க கூரைக்கு வந்து ட்ரையாங்கிள் போட்டேன், அப்புறம் கீழே ஒரு பாக்ஸ் போட்டலாம். இப்படி போட்டேன்னா நெக்ஸ்ட்டு
இந்த சைடு கிராஸ் இருக்கிற மாதிரி வரையுமா? முதல்ல வீட்டுக்கு கதவு வச்சிடலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஓகே, ஒரு டோர் இங்கே வச்சாச்சு. அப்படியே இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ஸ்டார்ட் பண்ணி சைடில் அங்கிட்ட அங்கிட்ட இழுத்து விட்டால் கிராஸ் மாதிரி வந்துடும். நமக்கு மரம் வராது, இதில் கிராஸே வரைஞ்சிக்கலாம். என்னது இது, கிராஸ் மாதிரி தெரியலையோ? லாஸ்ட்டாக தெரியும் பாருங்கள். அப்புறம் இந்த சைடு வரைஞ்சிக்கலாம், அவ்வளோதான். இப்போ ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டு முடிச்சுட்டுன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக ரெடியாக இருக்கு நம்ம வீடு. எப்படி, நல்லா இருக்கா வீடு? சூப்பராக இருக்குல்ல? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. அடுத்து பாருங்க, நான் எடுக்கிறேன். ப்ளூ கலர்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ப்ளூ கலர் எடுத்துக்கவா? ஆனால் எனக்கு தான் வரைய தெரியாது. பேசாமல் இன்ஜெக்ஷன்லேருந்து எப்படி மருந்து வருமா, ஸ்வைங்னு வரும் பார்த்தீங்களா, அதை மாதிரி ஸ்லைம் வர வைப்போமா எப்படி? ஐயோ கடவுளே, ஒன்றும் வரைய தெரியாது உனக்கு. எனக்கு நல்லாவே தெரியும், இதை தான் அது மாதிரி எல்லாமே குண்டக்க மடக்க பண்ணுவான்னு. ஏ இங்கே பார், இதுவுமே சூப்பராக தான் இருக்கும். ஸ்லைம் ரொம்ப போட்டணும், அதுவாக தன்னால் வெளியே வருது. சரி ஓகே, புஷ் பண்ணலாமா? எப்பா என்ன டைட்டாக இருக்குது, ரொம்ப போட்டதுனால அடிச்சுக்கிச்சோ தெரியலையே. ஏ வெளியே வந்துரு, வெளியே வந்துருப்பா. அப்பா கையெல்லாம் வலிக்குது, அமுக்குறதுக்குள்ள முடியலை. அழகாக ட்ரா பண்ணுற நாங்களே அவ்வளோவா கஷ்டப்படல, சும்மா வெளியே பிரிக்க எடுக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டமாக உனக்கு? இதுக்கு தான் கொஞ்சமாக எடுக்கணும்னு சொல்லிட்டு ஓவராக ஆசைப்பட்டு ரொம்ப எடுத்து இப்படி தான் ஆகும். ஏ நிலா அங்கே பாரு, முறுக்கு பிழிவாங்கல்ல அதை மாதிரியே பண்ணிகிட்ருக்கான் பாவன். ஐயோ கடவுளே, இப்போ எதுக்கு தேவையில்லாமல் பாரு, மறுபடியும் நார்மலாக ஸ்லைம் ஆக்கிட்டான். கொஞ்சமாக எடுத்து வச்சிருந்தாலும் எக்ஸ்ட்ரா ஆனது, அதை வந்து இப்போ இதோட மிக்ஸ் பண்ணலாமா பாரு, ரெயின்போ கலரில் மாறுது. ஏ கீர்த்தி, எதுக்கு இதோட மிக்ஸ் பண்ணாச்சா? போங்கப்பா, உங்கள் ரெண்டு பேருக்கு மட்டும் வரைஞ்ச மாதிரி சீன் போடுறீங்களே, நான் பாருங்கள் நெக்ஸ்ட்டு எப்படி ட்ராயிங் கற்றுக்கிட்டு வந்துட்டு உங்கள் முன்னாடி எப்படி சூப்பராக வரைஞ்சி காட்டுறேன்னு. நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கிங்களேன், இதெல்லாம் என்ன, இதை விட நான் சூப்பராக வரைவேன். ஓகே ஆண்டி, ஸ்லைம் எடுத்து நான் கொஞ்சம் ப்ளே பண்ணிக்கிறேன். எனக்கு பிடிச்ச ப்ளூ கலரே எடுத்துக்கிறேன் ஆண்டி, சாண்டா கிளாஸ் ஸ்லைமு. ஓகே, இதுலேருந்து எல்லாத்தையும் வெளியே எடுத்துடலாம். என்ன சாண்டா மண்டைக்குள்ளே கொஞ்சம் இருக்குது, வரமாட்டேங்குதே. வந்துரு வந்துரு வந்துரு, வந்துருச்சு, அவ்வளோதான். இங்கே பாருங்கள் ஸ்லைம் எவ்வளோ சூப்பராக இருக்கா, வா இழுத்தா செம்மையாக வருது. ஓகே, இதுக்குள்ளே நிறைய ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்குது. இருங்க காட்டுறேன் பக்கத்தில் வச்சு. இப்போ பாருங்கள் ஜூமில் காட்டுறேன், ஜூம் காட்டுறேன், ஜூம் ஜூம் வந்துற காளி. அச்சோ போச்சு, சூர்யாவுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். பாரு என்னென்னமோ கலர் படி பண்ணிட்டு இருக்க அதை வச்சு. ஆ அதெல்லாம் ஒன்றும் பண்ணல. ஓகே இதை எடுத்து பாருங்கள், ஜவ்வா இழுத்து காட்டுறேன். இப்போ பாருங்கள் கிளாஸே, அதுக்கு பின்னாடி நம்ம தெரியும், தெரியுறோமா, நல்லா இருக்குல்ல இது. அட போங்கப்பா, நான் ஜெல்லி ஸ்லைம் வச்சு விளையாட போகிறேன். அந்த பிங்க் கலர் ஜெல்லி ஸ்லைம் எடுத்துட்டாங்க. இப்போ பாருங்கள் இந்த ஜெல்லி ஸ்லைமை எடுத்து ஓப்பன் பண்ணுறேன். கொலை 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 வள வளன்னு போய்கிட்டே இருக்கும் ஜெல்லி ஸ்லைம்னா. ஓப்பன் பண்ணிட்டேன், எடுத்து காட்ட பாருங்க. அம்மா திடுக்குன்னு விழுந்துருச்சே, ரெண்டு கையில் அப்படியே போட்டு போட்டு விளாட்றதுக்கு நல்லா இருக்குது. அதில் கொஞ்சம் கிளிட்டராக தெரியுது, அதெல்லாம் கையில் ஒட்டுதுப்பா. இருந்தாலும் பரவாயில்ல, சூப்பராக இருக்குது. ஏய் தட்டில் வைக்க, ஏய் நல்லவாத நல்லவாத, என்ன வலிக்கிட்டே இருக்க, நிற்க மாட்டேன் ஒரு இடத்துல. எப்படி இந்த நிலா பேச்சை கேட்காம இருக்கிறேன் பார்க்குறேன். நிக்க நிக்கணும் அப்படி தான். நானே சொல்லி விட்டேனோ. சரி ஓகே, அவ்வளோ நல்லா இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கீர்த்தி ஸ்டேம் சேனலில் பரோட்டா வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம். மறக்காம டிஸ்கிரிப்ஷன் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. டாடா பை பை, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.